ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டேராப்பூ எந்த மாதிரி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. சாரிங்க, என்கிட்ட டேராப்பூ கலெக்ஷன்ஸ் காலி ஆக போகுது. எல்லாருமே நிறைய பேர் ஆஃபரில் யூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டீங்க. டேராப்பூ வேணும்னா எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க, நான் கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ ஃப்ளவர்ஸ் இருந்தது எல்லாமே போட்டாச்சு காம்போ ஆஃபர் பேக்கில். இப்போ என்கிட்ட கொஞ்சம் பிளான்ஸ் தான் இருக்குது, அதுலேயும் எல்லாமே ஃப்ளவர் மொட்டுக்களோட தான் இருக்குது. அதனால் என்னால் ஃப்ளவர்ஸ் காமிக்க முடியல. பட் இது வந்து ஃப்ளவர் சேல் வீடியோ கிடையாது, நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த டிப்ஸ் வீடியோ தாங்க, கேரன் டிப்ஸ் வீடியோ தான். இது ரொம்ப சப்போர்ட் இருக்குது எனக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைன் பை லைன் ஒவ்வொரு செடிகள் பற்றியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்து நான் அதுக்காக உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோஸ் நர்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம புது புது கலெக்ஷன்ஸோடு மீட் பண்ணலாம். தென் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பிளான்ஸ் எந்தெந்த மாதிரி வளர்க்கணும் டவுட்டையும் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது டேராப்பூ அப்படின்றது வந்து ஒரு பெரிய சைஸ் பூவாக வைக்கக்கூடியது. நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ், பிங்க், ஒயிட், எல்லோ, ரெட் அப்படின்னு எல்லா கலர்லையுமே இருக்குது. இது நிறைய டைப்பில் ப்ராபகேஷன் பண்ணலாம், ஈஸியாக மெயின்டெனன்ஸும் பண்ணலாம். பட் நிறைய பேர் என்னால் வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு குவரிஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இதுக்கு பாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாட் சைஸ் எடுத்துக்கோங்க. இது கிழங்கு மூலியமாக வளருது, கட்டிங்ஸ் மூலியமாக வளருது, சீட்ஸ் மூலியமாக வளருது. பட் வந்து உங்களுக்கு நல்லா க்ரோத் கொடுக்கணும்னா கட்டிங்ஸ் மூலியமாக வளர்றது தான் நல்லா க்ரோத்தும் கொடுக்கும், வந்து ஃப்ளவர்ஸும் வைக்கும். கிழங்குன்றது உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் இயர் எடுக்கும் ஒரு கிழங்கு உருவாகிறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு செடி வாங்கி வச்சு அது நல்லா க்ரோத் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிழங்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த இயருக்கு நீங்கள் கிழங்கு வச்சுக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கு நல்ல பிளான்ட்டை ரொம்ப நல்லா வளர்த்துடணும், அதுதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. ஸோ இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட் சைஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வைடாக இருக்கிற பாட், கீழே கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பார்ட் சைஸ் பார்த்துக்கோங்க. இங்கே மேலே இருக்க போர்ஷன் வந்து அகலமாக இருக்கணும், கீழே இருக்கிறது வந்து சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த பார்ட் எடுத்திருக்கேன், இது மருவு செடி. ஸோ அப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மேலே வர பக்கம் கிளைகளில் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து குட்டி குட்டி சாப்லிங்ஸ் வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி வைடாக இருக்க பார்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டை நல்லா க்ரோத்தாக இருக்கும், கிழங்கு ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாட்டிங் மிக்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% கோகோ பித்து, 30% சாயிலு, 30% கம்போஸ்ட். இது கூட ஃபங்கி சைடு இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது வந்து ப்ராபகேஷன் பண்ணுறது மூணு டைப் அப்படின்னு சொல்லிட்டேன், ஒன்று சீட்ஸு, இன்னொன்று பல்ப்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸு. இதில் வந்து அதில் இருக்க லீவ்ஸ் எல்லாமே உருவி விட்டுருணும். இங்கே அடிப்பகுதியில் இருக்க லீவ்ஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு லீஃப் ரெண்டு லீஃப் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ட்ரேலேயோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்க பாட்லேயோ ஊனி விட்டுருணும். மேக்ஸிமம் இதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயில் மிக்ஸு, கார்டன் சாயில், அதாவது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா ரெட் சாயில் கார்டன் சாயில்னு சொல்லுவாங்க அந்த சாயிலு, கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறம் சாண்டு, ரிவர் சாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா மணல், அது கொஞ்சம் இருந்தால் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இது வந்து ஒரு கணு அளவுக்கு, இந்த ஒரு கணு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கணு உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கணு உள்ளே போயிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருந்தால் ஒரு 5-6 நாளுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்து தெரியும். 12-15 நாள் கழித்து வந்து நீங்கள் இதை ரீபாட் பண்ணிடலாம், அவ்வளோதான், ஓகேங்களா. அப்புறம் ஒரு ரீபாட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் வரைக்கும் நீங்கள் ஷேடில் வைக்கணும். ஷேட்லனா சூரிய வெளிச்சம் மட்டும் படணும், வெயில் டைரெக்டாக படக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல வச்சுட்டிங்கன்னா ஓகேவாயிடும், உங்களுக்கு க்ரோத் நல்லாவே புது துளிர்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 3 நாள் கழித்து டைரக்ட் வெயிலில் எடுத்து போட்டுட்டீங்கன்னா ஒரு 15-18 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சி தெரிஞ்சு பூ மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிடும். பூ சைஸ் பெருசாக வைக்கணும் அப்படின்ற டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பூ, இந்த சைஸ் பூ வந்து இப்படி மொட்டு வச்சுருக்கு, இந்த அளவுக்கு மொட்டு இருக்குது அப்படின்ற டைமில் வந்து நீங்கள் எடுத்து
இந்த இடத்துல உரம் கொடுக்கணும். அடி உரமாக நீங்கள் வந்து டிஏபி யூஸ் பண்ணலாம், இல்லைனா வேர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம். அடி உரமாக வேர்கள் கிட்ட கொடுத்துடாதீங்க, வேர்களுக்கு சைடில் லைட்டாக குழி பறிச்சுட்டு அங்கே கொடுங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய பூ பெருசு பெருசாக வச்சுட்ருக்கோம். சீட்ஸ் வந்து இந்த ஃப்ளவர்லேருந்தே சீட்ஸ் உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளவர்லேருந்தே சீட்ஸ் உருவாகும். பட் இது வந்து பதப்படுத்துறது கொஞ்சம் வேறு மாதிரியான ப்ராசஸ், அதுவும் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறோம். இதுதான் டாலியாவோட சிம்பிள் அண்ட் ஈஸி ப்ராசஸ். நீங்கள் புது துளிர்கள் புது செடிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்க செடிகளே இந்த மாதிரி வச்சு வளர்த்து பாருங்கள், கண்டிப்பாக புது செடிகள் வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், டாலியா கலெக்ஷன்ஸே காலியாக போகுது. நான் வந்து திருப்பி சண்டே ஃப்ரைடே வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ மற்ற பிளான்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. கோ த்ரூ மை கேட்லாக் அண்ட் செக் இட். தேங்க்யூ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.